அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இந்த பதிவில் ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டின் திருக்குறள், திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், இந்த தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 12 இயல் 6 இருக்கக்கூடிய அனைத்து மனப்பாட குறள்களும் இந்த பதிவில் கவராக போகுது. அறிவற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். ட்ரூ விஸ்டம் வாட்ஸ் ஆஃப் ஓஸ், எ சர்க்கிளிங் ஃபோர்ட்ரஸ் ஹை. இட்ஸ் இன்னர் ஸ்ட்ரென்த் மேன்ஸ் ஈகர் ஃபோர்ஸ், அன்ஷேக்கன் வில் டிஃபை. முதலடி, அறிவற்றம் காக்கும் கருவி. அற்றம் அப்படின்னா அழிவு, அறிவானது அழிவிலிருந்து காக்கக்கூடிய கருவி. அடுத்த வரி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அரண்னா கோட்டை, செருவார்னா பகைவர். படை கொண்டு பகைவர் அழிக்க முற்பட்டாலும் கோட்டை போல பாதுகாப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தோ திங்ஸ் டைவர்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் சேஜஸ் லிப்ஸ் வி லேர்ன் திஸ் விஸ்டம் ஸ்பாட் இன் ஈச் த ட்ரூ திங் டு டிசர்ன். இக்குறளில் பொருள் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தகவல் அல்லது செய்தியின் மூலமாக கிட்டக்கூடிய பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் எவர் சொல்ல கேட்டாலும். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, கேட்ட விஷயத்தின் உண்மைத்தன்மையை அறிந்து தெளிவதே அறிவு. பகுத்தறிவை மேற்சுட்டுது. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை, அதிர வருவதோர் நோய். த வைஸ் வித் வாட்ச்ஃபுல் சோல் ஹூ கம்மிங் இல்ஸ் ஃபோர் சி ஃப்ரம் கம்மிங் ஈவில்ஸ் ட்ரெட்டட் ஷாக் ஆர் ஃப்ரீ. இந்த குறளில் நோய் என்பதன் பொருள் துன்பம். எதிரதா காக்கும், அதாவது பின்னர் வரக்கூடியதை முன்னரே யூகித்து, எதிர்காலத்தில் ஆகும்படியாக நடக்கக்கூடியதை முன்பே அறிந்து, அறிவினார்க்கில்லை அதிர வருவதோ நோய். இதை தெரிந்து கொண்ட அறிவுடையவர்களுக்கு துன்பம் எதுவும் இல்லை. கடனறிந்து காலங்கருதி, இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. ஹீ இஸ் த பெஸ்ட் ஹூ நோஸ் வாட்ஸ் டியூ. த டைம் கன்சிடர்டு வெல், த பிளேஸ் செலக்ட்ஸ், தென் பாண்டர்ஸ் லாங்கர் ஹீ ஹிஸ் எரண்டெல். இந்த குறளில் கடன் அப்படிங்கிறது கடமை அல்லது பணியின் தன்மை, தலை அப்படிங்கிறது சினை பெயராக எடுத்துக்காமல் முதன்மையானவன் அப்படிங்கிறது பொருள். தன் கடமை அறிந்து தக்க காலம் தெரிந்து உகந்த இடத்தில் ஆராய்ந்து சொல்கின்றவனே முதன்மையானவன். மூவா தூதன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஈஸி டு எவ்ரி மேன் த ஸ்பீச் தட் ஷோஸ் த வே. ஹார்ட் திங் டு ஷேப் ஒன்ஸ் லைஃப் பை வேர்ட்ஸ் தேசே. எளிய அப்படின்னா சிம்பிள், சுலபம், ஈஸி அப்படிங்கிறது பொருள். அறிய அப்படின்னா ரேர், டிஃபிகல்ட், கடினம் அப்படிங்கிறது பொருள். சொல்லுதல் யாருக்கும் எளியது, ஆனால் சொல்லிய வண்ணம் ஒரு செயலை செய்து முடிப்பது என்பது கடினம் அல்லது அரிதான ஒன்று. வினைத்திற்பம் என்பது ஒருவன், மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. வாட் மென் கால் பவர் இன் ஆக்ஷன், நோ ஃபார் பவர் ஆஃப் மைண்டு. எக்ஸ்டன் டு மேன் ஆல் அதர் எய்ட்ஸ் யூ ஃபைண்டு. திட்பம் அப்படின்னா திண்மை, உறுதி அப்படிங்கிறது பொருள். வினைத்திற்பம் என்பது ஒருவன், செயல் உறுதி என சொல்லப்படுவது ஒருவனின். மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற, செயல் உறுதி என்று சொல்லப்படுவது ஒருவனின் மனதின் உறுதியாகும். மற்றவையெல்லாம் உறுதி எனப்பட மாட்டாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. லெட் நன் பி டிஸ்பைஸ்டு ஃபார் தேர் சைஸ், ஃபார் த வேர்ல்டு ஹஸ் தோஸ் ஹூ ரிசம்பிள் த லிஞ்ச் பின் ஆஃப் பிக் ரோலிங் கார். சுழன்று வரும் பெரிய தேரின் சக்கரத்தின் மையத்தில் உள்ள அச்சாணி என்பது சிறியதாக இருப்பினும் அதன் வினைத்திற்பம் என்பது பெரியது. அதுபோலத்தான் ஒருவரின் செயல்திறனும், அவர்களின் உருவத்தை வைத்து எடைபோடக்கூடாது. எல்லாமை அப்படின்னா இகழாமல் இருத்தல் அல்லது கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது. அன்னார் அப்படின்னா போன்றவர் அல்லது ஒத்தவர். கொழுந்தை போன்றவர் கொழுந்தனார், நாற்றை போன்றவர் நாற்றனார் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுவதும் இல். தன் குட் கம்பானியன்ஷிப் நோ ஷியூரர் ஹெல்ப் வி நோ, தன் பேட் கம்பானியன்ஷிப் நாட் காசஸ் டைரர் ஓ. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை. ஊங்கும் அப்படின்னா மேற்பட்ட அல்லது மேலான, நல்ல சேர்க்கையை விட மேலான துணையானது இல்லை. அடுத்து தீயினத்தின் அல்லல் படுவதும் இல். அல்லல் அப்படின்னா துன்பம், தீய சேர்க்கையை விட துன்பம் உருவிப்பது வேறொன்றும் இல்லை. வால் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. ட்ரெட் நாட் த ஃபோர்ஸ் தட் ஹஸ் ட்ரான் ஸ்வாட்ஸ் அப்பியர், ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஃபோர்ஸ் ஹூ சீம் லைக் கின்ஸ்மென் ஃபியர். அஞ்சு அப்படின்னா அச்சம், பயம், நடுங்குதல்.
சண்டையில் தன்னை மறைத்து தற்காத்து கொள்ள உதவுவது கேடயம். ஆனால் வாள் என்பது வெளிப்படையாக நேராக எதிர்கொள்ளக்கூடியது. அதுபோல வரக்கூடிய பகைவரை கண்டு பயப்பட தேவையில்லை. ஆனால் நட்பை போன்ற உறவை கொண்டு வரும் எதிரியை கண்டு பயம் கொள்க. ஸ்டாண்டர்ட் 12 இருக்கக்கூடிய அனைத்து மனப்பாட திருக்குறள்களும் போன பதிவு அண்ட் இந்த பதிவின் மூலமா கவர் பண்ணியாச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.